வாழ்வில் முன்னேற்போக்கு அனைவருக்கும் என் வந்த வணக்கங்கள் இன்றைக்கும் மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஓகே நம்ம ரெகுலராக பேங்க் நிஃப்டியை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா நம்ம பேங்க் நிஃப்டி ட்ரேடர்ஸ் தான் எல்லாமே பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பரிதாபமான தான் போச்சு மார்னிங் கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட என்ட்ரிஸே ஆரம்பிச்சது அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமாக போயிட்டு இருந்தது ஸோ நம்மளால் முன்னாடிலாம் லைவ் பார்க்க முடியல லாஸ்ட் வீக்கெலாம் ஸோ இன்றைக்கி இன்றைக்கான லெவல்ஸுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு பண்ணல ஜஸ்ட்டு இதெல்லாம் க்ராஸ் பண்ணால் புல்லிஷாக இருக்கும் தென் இந்த ஜோனை க்ராஸ் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு பீரேஷாக இருக்கும் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன் பட் எக்ஸாக்ட்லி மார்க்கெட் ஓப்பனிங்கும் நம்மளுக்கு இந்த ஜோனுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு ஆனால் மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல ஜஸ்ட்டு ஒரு சைட் வேஸாக தான் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது நம்மளுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி நம்மளால் ப்ராப்பராக எடுக்க முடியல ஸோ கால் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்தோம் பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என் நானுமே டிசைட் பண்ணிவிட்டேன் ஸோ கால் ஆப்ஷன் ஒர்க்காக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ட்ரி கொடுத்து என்ட்ரி கொடுத்தாச்சு பட் அந்த என்ட்ரியுமே நம்மளுக்கு ட்ரிகர் ஆகலை தென் புட் ஆப்ஷன் சைட்லேயுமே நம்ம ரெடியாக இருக்கணும்னு சொல்லி ஸோ அனலைஸ் பண்ணி அதுக்குமே ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி கொடுத்துட்டோம் ரெண்டு சைடு என்ட்ரியுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிகர் ஆகவும் இல்லை ரெண்டு சைட்லேயுமே டார்கெட்டும் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சது ஸோ நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டியில் கொடுத்துருந்தோம் மார்க்கெட் த்ரீ டுவெண்ட்டி பக்கமே வரல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி வரைக்கும்லாம் போயிடுச்சு கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட்லாம் விழுந்துடுச்சு மார்க்கெட்டு பட் அட் லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒன்னே கால் கிட்ட மார்க்கெட் நம்மளுக்கு த்ரீ டுவெண்ட்டியாக சூப்பராக ஆக ஆரம்பிச்சு நம்மளோட எல்லா டார்கெட்டுமே அடிச்சிருச்சு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு நிமிஷத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் எல்லாமே அடிச்சிருச்சு அப் டு ஃபோர் நைன்ட்டி வரைக்கும் போன மார்க்கெட்டு திரும்பவும் த்ரீ டுவெண்ட்டிக்கு வந்து மறுபடியும் நம்மளோட டார்கெட்லாம் அடிக்க ஆரம்பிச்சு ஸோ மோஸ்ட்லி நம்ம சேனலில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட என்ட்ரி மல்டிபிள் டைம்ஸ் பர் டேவில் ட்ரிகர் ஆகும் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் ட்ரிகர் ஆகும் அதுவும் சைட்வைஸில் இருந்தால் சொல்லவே தேவையில்லை பல டைம் ட்ரிகர் ஆகும் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிலாம் டேரெக்டாக ட்ரேட் பண்ணாதீங்க அது ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை புரிஞ்சுக்கோங்க ஈக்குயிட்டியில் ட்ரேட் பண்ணுங்கள் சார்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு சார்ட் அனாலிசிஸ்லாம் ஒழுங்காக பண்ணுங்கள் கேண்டில் ஸ்டைக் கேண்டில் ஸ்டிக்கை ஸ்டைக் சைக்காலஜிலாம் உங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியும் உருப்படியாக இல்லைனா பண்ண முடியாது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் முக்கியமாக பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸை சொல்கிறேன் உங்களால் மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் சஸ்டைன் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் என்னாச்சுன்னா கரெக்டாக ஒரு ஒன் ஃபிஃப்டின் கிட்டே தான் ஓவராலாக ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு மொமெண்டமே ஆரம்பிச்சுது அதுவும் ஒரு ஃபுல்லாக பியரிஷ் இந்த டைமில் நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ ஓகே நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்குறத விட நம்ம ஜோன்ஸை மட்டும் பார்த்துடலாம் ஏன்னா மார்க்கெட்டை நம்மள டிசைட் பண்ண முடியாது நாளைக்கு எப்படி இந்த இந்த ஜோனை வச்சு நம்ம நாளைக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு மூ மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம டிசைட் பண்ணிக்கணும் ஓகேவா ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ண முடியும் நம்மளால் ஸ்டாக்ஸ்னால் கூட ஓரளவுக்கு நம்மளால் சொல்ல முடியும் நாளைக்கு மார்க்கெட் இப்படி தான் போக போகுதுன்ற மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நம்மளால் சொல்லலாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணியிருந்தா பட் பேங்க் நிஃப்டியிலாம் பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை ஜோன்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடந்ததே கட்டினே ஸோ இந்த ஜோனுக்கு மேலே போச்சுன்னா ஒரு புல்லிஷ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இந்த ஜோனு பிரேக் ஆச்சு கீழே வந்ததுன்னா ஒரு பீரஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஸோ மார்க்கெட்டோட ஓப்பனிங்கே எக்ஸாக்ட்லி கரெக்டாக இந்த ஜோனில் தான் ஓப்பன் இருக்கு என்ன இருக்குது மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துட்டு அதால் சஸ்டைன் பண்ண முடியல செல்லஸ் அதிகமாக வந்த காரணத்தினால ஓவராலாக ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைட் நடந்து சைட் வேஸ்லேயே தான் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் மார்க்கெட்டால் டிசைட் பண்ண முடியல அதோட ட்ரெண்டை கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கு அப்புறம்தான் அது ப்ராப்பராக டிசைட் பண்ணி பேர் விஷயம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி செல்லர்ஸ் எல்லாம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த தான் சொல்கிறேன் நீங்கள் ஜோன் போட்டு வச்சாலும் அன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ட் ஆகிருங்க ஓகேவா ஜோன்ஸ்லாம் வந்து நமக்கான ஒரு அலர்ட் இங்கெல்லாம் வந்ததுன்னா இப்படி நடக்கும்ன்ற மாதிரி தான் ஓகேயா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தான் அலர்ட்டாக இருக்கணும் ரெடியாக இருக்கணும் ஓகே நாளைக்கு என்னென்ன ஜோன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் நாளைக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஜோன்லாம் மார்க்கெட் வருது ஒரு வேளை கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிற மார்க்கெட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேளை கேப் டவுன் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஆகுது அப்படின்னா இந்த ஜோன் வரும்போதெல்லாம் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்கள் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன் தென் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஜோனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும்தான் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் நம்மளால் எதிர்பார்க்க முடியும் இல்லைன்னா எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி டவுன் சைடில் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இந்த ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு பேரேஜ் மார்க்கெட் ஃபார்ம் ஆகும் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங் பேரேஜ் ஃபார்ம் ஆகுது ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபியூ மினிட்ஸுக்கு நல்ல ஒரு வீரியஸ் கொடுக்கும் உங்களுக்கு ரிவர்சல் ஜோன் இந்த ஜோன் எல்லாமே உங்களுக்கு ரிவர்சல் தான் ஸோ ப்ராஃபிட்டை எந்த அளவுக்கு உங்களால் புட் ஆப்ஷன்லலாம் எடுக்க முடியுமோ நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடத்துல இல்லைன்னா வழக்கம் போல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அபவ் டுவெல் தேர்ட்டி நீங்கள் மார்க்கெட்டை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அனலைஸ் பண்ண முடியும் மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ட்ராகலாம் உங்களுக்கு பல என்ட்ரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஸோ தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் மார்க்கெட்டோட ஓப்பனிங்கில் என்ட்ராகினிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் வரும் அதே நேரத்தில் நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணலன்னா ஒட்டு உங்களுக்கு சம லாஸ் வரும் அதுக்காக தான் சொல்கிறேன் அபவ் டுவெல் தேர்ட்டி நீங்கள் மார்க்கெட்டை நல்லா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய என்ட்ரி கிடைக்கும் நிறைய பிரேக் அவுட் லெவல்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ராகலாம் ஸோ சப்போர்ட் ஜோனாக இருக்கக்கூடிய தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த சோன் தான் ரெஸ்டென்ட் ஜோனில் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்த்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தென் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி ரெஸ்டன்ட் சைடில் ஓகே ஸோ நீங்கள் இன்னும் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அலிஸ் ப்ளூவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம் கூடவே நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்குமே தரேன் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே அதில் வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க கூடவே தமிழ் படிச்சா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் பா பாய்